ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அலர்ட். நான் உங்கள் கிரியேட்டர். இன்றைக்கி நம்ம சேனலில் எது மாதிரியான படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே உலக போர் நடந்தது தெரியும். அப்படி இரண்டாம் உலக போகிறப்போ நம்ம ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய சண்டையாக நடந்தது. அந்த சண்டையில் ஜெர்மனி சேர்ந்த நாசிப்படை வீரர்கள் எல்லாருமே, அதாவது ஹிட்லருக்கு கீழே இருக்கிற வீரர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, கிரிப்டோ கோட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருக்கிற கோடை யூஸ் பண்ணி தகவல்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை ஷேர் பண்ணாலும், இப்போது எதிர்நாட்டு படைகள் அதை கண்டுபிடிச்சாலுமே அவங்களால அதை டீகோட் பண்ணி அதில் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்றத அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அந்த கிரிப்டோ கோடை யாரால டீகோட் பண்ண தெரிஞ்சவங்களோ அவங்களால மட்டும்தான் அதுக்குள்ளே என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கிலாந்து சேர்ந்த படை வீரர்கள் எங்கெங்கே இருக்காங்க, எங்கெங்கே முக்கியமாக தங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை ஜெர்மனி சேர்ந்த படை வீரர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி இந்த கிரிப்டோ கோடு மூலயமா அவங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈஸியாக இங்கிலாந்து அட்டாக் பண்ணாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது இங்கிலாந்து கிட்டத்தட்ட தோக்கர் நிலைமைக்கே போயிடுச்சு. ஸோ இங்கிலாந்தை சேர்ந்த ஐயர் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ஒரு கிரிப்டோ டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமில் தான் ஒரு ஆளாக வந்து சேர்றாரு நம்ம ஹீரோ பெண்டிக் கம்பர்பேட்ச். நம்ம ஹீரோவும் அவரோட டீம்மேட்ஸும் சேர்ந்து எப்படி ஜெர்மனி படைகளான கூட அவங்க ரகசியமான கோர்ஸை டீகோட் பண்ணி இங்கிலாந்து அந்த போரில் காப்பாற்றினாங்க அப்படின்ற கதையை ரொம்பவும் சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொன்ன படம் தான் தி இமிட்டேஷன் கேம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகணும். இப்போ கதை தொடங்குறது 1951 இங்கிலாந்தில். அப்போ நம்ம ஹீரோ ஆலன் டியூரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரர் ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி அடிக்கடி நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி சில சீக்வன்ஸ் காட்டுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு நான் பின்னாடி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப அலங்கோலமாக இருக்குது. அதெல்லாமே உடஞ்சி போய் யாரோ சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து விசாரிச்சிட்ருக்காரு. அதே நேரத்தில் இங்கிலாந்தில் இருக்க MI6 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சீக்ரெட் சர்வீஸ், அதாவது கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா CIA அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கும். அதே மாதிரி இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு தனிப்பிரிவு பேர் தான் MI6. இவங்க ரகசியமாக கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடக்கிற விஷயங்களையும் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து அன்அஃபிஷியலாக வந்து அதில் டீல் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் MI6. அங்கே இருக்கிற ஒரு ஹெட்டுக்கிட்ட வந்து ஒரு லேடி வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் நம்ம ஹீரோட பேர் ஆலன் டியூரிங் இங்கே வராரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட வீட்டுக்கு ஸ்டார்டிங் சீனில் ஒரு போலீஸ்கார் விசாரிச்சுட்டு இருந்தார்ல, அந்த போலீஸ்காரரும் வராரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஏதாவது தடையும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா உள்ளே யாரோ ஒருத்தர் கூட்டி பெருக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம ஹீரோ கீழேருந்து ஏதோ பவுடர் மாதிரி இருக்குது. ஸோ அதை ஒரு பேப்பரில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வரும் அது என்ன அவங்க சொல்லிட்டு போலீஸ்காரன் கேட்கும்போது தான் தெரியுது, அது சைனைடு, உங்கள் மூக்கில் பட்டால் காலியாயிருவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளியே நிலுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, உங்கள் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவர் எங்கள் கிட்டே ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, யாரும் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் கூட சண்டை போட்டுட்டு எங்கேருந்து போனதா, ஸோ அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம், எதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்காரரை நம்ம ஹீரோ நக்கல் பண்ணி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம போலீஸ்காருக்கு டவுட் வருது, இவன் ஏதாவது தப்பான விஷயம் பண்ணுறானா, இதனால் நம்மகிட்ட மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பேரே போடுறாங்க, தி இமிட்டேஷன் கேம் அப்படின்னு. இப்போது வருஷத்தை காட்டுறாங்க 1939 லண்டன் அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை பிடிக்க ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஜெர்மனிக்கு இங்கிலாந்து நடுவில் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. அதில் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா ஜெர்மனிக்கிட்ட ஏகப்பட்ட டெக்னாலஜி இதெல்லாம் வச்சு போர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தா ஹீரோ பார்க்குறாரு ரயிலுக்குள்ளே, அப்போ ஒரு பையன் கோடெல்லாம் வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க, அதுக்கு பசில்ஸ்லாம் சால்வ் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போகிறேன். இந்த சிரிப்பு பின்னாடி அர்த்தம் இருக்குது, அது என்ன அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ரயில் பயணத்தில் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வர்றாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ உள்ளே வந்து பார்க்குறாரு, உள்ளே வந்து நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போது ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் வர்றாரு. அதாவது இப்போ போர் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா இங்கிலாந்துக்கு ஜெர்மனிக்கு நடுவில், ஸோ அந்த போருக்கெல்லாம் வந்து கமாண்டிங் ஆஃபீஸர் இவர் தான். ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு நல்ல மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இப்போ வந்து கிரிப்டோ கோடில் ரொம்ப நாலேஜ் இருக்கிறவங்கள தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா எங்களுக்கு கிரிப்டோ கோடு தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் நான் என்ன எடுத்துக்கலாம், எனக்கு பசில்ஸ்லாம் சால்வ் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அதுக்கு நம்ம கமாண்டிங் ஆஃபீஸர் ஒத்துக்கவே இல்லை, எனக்கு எனிக்மாவை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனிக்மா அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறாரு. எனிக்மா அப்படின்னு பேரை சொன்ன உடனே எந்திரிச்சு போன அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் கூட வந்து, எனக்கு கிரிப்டோவை பற்றி ரொம்ப நாலேஜ் இருக்குது, ஸோ என்னால் ஈஸியாக கோடெல்லாம் டீகோட் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது, என்னை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்டிங் ஆஃபீஸர்கிட்ட எனிக்மாவை பற்றி இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எனிக்மா மிஷினை காட்டுறாங்க. எனிக்மா மிஷினை சுற்றி ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா இவருக்கு முன்னாடியே இந்த கிரிப்டோ கோட், அதாவது இங்கிலாந்தில் இருக்க கிரிப்டாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஸோ இந்த கிரிப்டாலஜிஸ்ட் அவங்க எல்லாருமே வந்து ஹையர் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஆளாக தான் நம்ம மேத்தமெட்டிஷியனான நம்ம ஹீரோவையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
முதல்ல இந்த இனிக்மா மிஷின் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இனிக்மா மிஷினுங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடை வந்து சைபர், அதாவது ஒரு யாருக்குமே தெரியாத மாதிரி ஃபார்மில் அனுப்புறாங்கன்னா அதில் வர இன்ஃபர்மேஷன் இதில் நம்ம கோட் பண்ணணும்னா நமக்கு இதுலேருந்து ஒரு வேறு மாதிரி டீட்டெயில் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த இனிக்மா மிஷின் பண்ணுது. ஸோ அந்த வேலையை டீகோட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ஹீரோ மற்ற டீம்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தா பண்ணுறது ஒரு ரகசியமான இருக்குது. ஸோ இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஒருவேளை இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அப்படின்னா இதெல்லாம் கவர்மெண்ட்டே பண்ணுது அப்படின்னா அதனால் பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்றதுனால. ஸோ கவர்மெண்ட்டுக்கு கீழே ரகசியமும் ஒரு பிரிவு இறங்கி, அதாவது எம்எக்ஸின்னு சொல்லப்படக்கூடிய ரகசியமான பிரிவு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுது. ஸோ இதில் இருக்கிறவங்க பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேயோ இல்லை கவர்மெண்ட் பற்றி எந்த ஒரு ரெக்கார்ட்ஸ்லையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மற்ற டீம் கேட்டெல்லாம் நம்ம கமாண்டிங் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உண்டு உங்கள் சோழி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷனுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் மாதிரி நீங்கள் தனித்தனியே பிரிஞ்சு போயிடுவீங்க அப்படின்ற டீட்டெயிலையும் அவர் முன்னாடி சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் மற்ற டீம்மேட்ஸும் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு நாளையில் அனுப்புகிற டீட்டெயில் வந்து அந்த நாளோட 12 மணி வரைக்கும் தான் டீட்டெயில் கரெக்டாக இருக்குமா, அடுத்த நாள் வேறு பிளான் மாறிடும். அதனால் அந்த டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கன்னா நைட்டு 12 மணிக்குள்ளே அந்த டீட்டெயில் கண்டுபிடிச்சே ஆகணும், பிரேக் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா உங்களால் கண்டுபிடிச்ச டீட்டெயில் வேஸ்ட்டு தான். ஸோ ரொம்பவும் கஷ்டமானது, ஏன்னா கிட்டத்தட்ட 150 மில்லியன் அளவு டீகோட் பண்ணாதான் அதில் இருக்க ஒரு ஆன்சர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுனால ரொம்பவும் ரகசியமாக இந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. 150 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 15 கோடி அந்த அளவு இருக்கிற கோடை டீகோட் பண்ண தான் அவங்களால ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியும். அதனால் விடிய விடிய நம்ம ஹீரோவும் மற்ற டீம்மேட்ஸு எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மற்ற டீம்மேட்ஸும் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டோட ப்ரொசீஜர். அப்படி ஒர்க் பண்ணுறது ஒரு நாள் நம்ம ஹீரோவை பார்த்து மற்ற டீம்மேட்ஸ்லாம் வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம ஹீரோ வந்து அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கரெக்டாக பண்ண பண்ணுறாரு. நம்ம ஹீரோவுக்கும் அந்த டீம்மேட்ஸ்க்கும் ஒரு நல்ல பாண்டே இல்லை அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியாக இருந்து இருக்கிற எல்லா ஒர்க்குமே அவருமே அவங்க டீம்மேட் கூட எந்த கம்பெனியும் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு தனியாக இருந்து என்னென்னமோ பண்ணிட்டுருக்காரு. ஏதோ மோட்டர் ஒயர் மாதிரி இருக்கிறது எல்லா மிஷின்ஸ் இருக்கிற டயக்ராமு எல்லாத்தையும் அவரே அரேஞ்ச் பண்ணி ஒரு இது ரெடி பண்ணிட்டுருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டாரில் ஒரு போலீஸ்கார், அவர் நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்கு எக்கச்செக் பண்ண தில்லுமுன வேலைலாம் பண்ணிட்டுருக்காரு. அதாவது வேற ஒருத்தர் பேர் இருக்கிற ஒரு பேப்பரில் நம்ம ஹீரோவோட பேரை போட்டு அரெஸ்ட் வாரண்ட்டு அப்புறம் அவங்கள பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுக்கோசரம் அவர் பேரை போட்டு டூப்ளிகேட்டாக ஒரு பேரை ரெடி பண்ணி கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கொடுக்குறாரு. எனக்கு அவரை பற்றி டீட்டெயில் உடனே வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த சீன் கட் ஆகுது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கம்பெனி ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு நீங்கள் கொடுக்குற ஃபண்டை நீங்கள் எதுக்கு நிறுத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காரு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போருக்கே ஃபண்ட் இல்லை, உங்கள் கண்டுபிடிக்கிற மிஷின்ஸ்க்கெல்லாம் இப்போ எங்களால் ஃபண்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கம்பெனிக்கு ஆஃபீஸரும் சொல்லிட்டுருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த 150 மில்லியன் டீகோட்ஸை மனுஷங்களால் பண்ண முடியாது, மிஷின்ஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் அந்த மோட்டார் ஒயரில் வச்சு ஒரு மிஷினை தான் கிரியேட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி எஃப்செட்டை இதை பற்றி நான் ஏர்டை பேசுறது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து இங்கிலாந்து இருக்க மேல் அதிகாரிட்ட தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த எம்ஏ ஏஜென்ட் இருக்கார்ல அவர்கிட்ட ஒன்று போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, இதை வந்து நீங்கள் இங்கிலாந்து மேல் இடத்துல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ஆஃபீஸரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு காரில். இதெல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆகுது. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா மேல் இடத்துலேருந்து இந்த டீமுக்கு லீடர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கொண்டு போய் லெட்டர் கொடுத்தாருல, இதனால் நம்ம டீமை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேல் இடத்துல உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்க டீமில் இந்த ரெண்டு பேரை நீங்கள் வேலை சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்குறாரு. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கு எங்ககிட்ட அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீம்ஸும் கேட்கும்போது அவருக்கு அது முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம ஹீரோ டீமில் இருக்க டீம்ஸ் எல்லாருமே அவங்களும் சேர்ந்து கடுப்பாயிடுறாங்க. நம்ம கூட இருந்துட்டு நம்ம ரொம்ப கூட இருக்கிறவங்களே விரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த சீன் கட்டாகுது. இப்போது 1928 ஒரு ஸ்கூலில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காரு. அவரை பிடிக்காத சில பசங்க வந்து நம்ம ஹீரோவை ஒரு அடைச்சி ஒரு அந்த பலகை மாதிரி இருக்குது அதை அடைச்சி ஆணி அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ ஆணி அடிச்சுட்டு போகும்போது நம்ம ஹீரோவை கிறிஸ்டோஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் காப்பாற்றுறான். ஏன்னா நம்ம ஹீரோ படிக்கிற பையன்றதுனால அங்கே இருக்கிற மற்ற பசங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் நம்ம ஹீரோ போட்டு அடைச்சிட்டாங்க. அப்போது அடைச்சிட்டு போனதுக்கப்புறம் கிறிஸ்டோஃபரும் அந்த பையன் வந்து காப்பாற்றுறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்டோஃபரும் நம்ம ஹீரோ அதாவது ஆலன் டியூரிங்கும் ரொம்பவும் ஃப்ரெண்டாகிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட டீம்மேட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு நம்ம ஹீரோட கேட்குறாங்க, இருந்த ரெண்டு பேருமே அமிச்சிட்டேன், இதுக்கு மேலே நம்ம டீமில் உட்காந்து கூட யார் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பசில் வந்து அங்கே ஒட்டிட்டு போகிறாரு. இந்த பசில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பதிலுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்க நம்ம டீமில் வந்து சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசில் வந்து ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்வர்டைஸ் பண்ணிவிட்டு ஒரு அட்ரஸையும் கொடுக்குறாங்க, இந்த பதிலை சால்வ் பண்ணுறவங்க இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நிறைய பேர் அதாவது இங்கிலாந்து மக்கள் வந்து நிறைய பேர் இந்த பதிலை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி நிறைய பேர் போர் நடந்துகிட்டு இருக்கும்போதும் போர் வீரர்களும் சரி சாதாரண மக்களும் சரி போர் நடந்துகிட்ருக்க கஷ்டமான சுச்சுவேஷன் உட்காந்து இந்த பசல்லாம் சால்வ் பண்ணி நிறைய பேர் இந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கட்டுறாங்க.
போர்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காலையில் காட்டும்போது ஏகப்பட்ட கட்டடங்கள் இருக்கிற எல்லாருமே இடிஞ்சு சின்னமடமாக கிடக்கு. அப்போ நிறைய குழந்தைங்கள் கூட ஒரு இந்த ஆக்சிஜன் இல்லாமல் ரொம்ப மாஸ்க்லாம் போட்டு சுவாசிக்கிற மாதிரிலாம் கட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வராரு. ஸோ இடத்துக்கு வந்து நம்ம MI6 ஏஜென்ட் இருக்கார்ல அந்த ஹெட்டு, அவரை வந்து மீட் பண்ணிட்டுறாரு. அப்படி மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலக்ட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது கரெக்டான பசில சால்வ் பண்ணுறவங்க மட்டும் செலக்ட் பண்ணலாம் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போகிறாங்க. அப்போ பார்த்தா அந்த பசில சால்வ் பண்ண நிறைய பேரை வந்து இந்த இடத்துக்கே ஒரு இன்டர்வியூக்காக கூப்பிட்ருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினோட பேர் பார்த்தா ஜோனா கிளார்க். அவங்க லேட்டாக வந்திருக்காங்க, அதனால் ரிசப்ஷனிஸ்ட் வந்து உள்ள விட மாட்டேன்றா. நான் இன்ட்ரி தான் வந்திருக்கேன், நான் ஒரு பெண்ணுங்க தான் உள்ள விட மாட்டேன் சண்டை போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வராரு. உண்மையிலுமே இந்த பசில நீங்கள் தான் சால்வ் பண்ணி கேட்கும்போது ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மறுபடியும் உங்களுக்கு நான் சான்ஸ் தரமாட்டேன், இந்த ஒரு தரம் மன்னிச்சு விடுறேன், கரெக்டாக உள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் உள்ளே கூட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எழுதுறாங்க. இந்த டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பசில் டெஸ்ட் மாதிரி தான். 6 நிமிஷத்தில் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரி தான் இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹெட் ஆஃபீஸர் MI6 ஹெட் ஆஃபீஸர் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் 6 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த பசிலை சால்வ் பண்ணிவிட்டு நான் பசிலை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அந்த எட்டாவசம் ஆச்சரியப்படுறாங்க, அதுக்குள்ளே இந்த பொண்ணு முடிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி நம்ம ஹீரோயின் மாதிரியே இன்னொருத்தனும் வந்து 6 நிமிஷத்துக்குள்ளே அந்த பசிலை சால்வ் பண்ணியிருக்கான். ஸோ அவனும் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம MI6 ஏஜென்ட் இருக்கார்ல ஹெட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரெண்டு பேருக்கிட்டையுமே வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், இந்த மாதிரி சீக்கிரட்டான ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஹீரோவும் MI6 ஏஜென்ட்டும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த கிறிஸ்டோஃபர் அப்படின்ற பையனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பசில சால்வ் பண்ணிருக்காரு. அப்போ கிறிஸ்டோஃபர் அப்படின்றவன் அந்த சைஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரகசியமான கோடில் இருக்குல்ல அதடங்கிய அந்த கிரிப்டோ கோட் புக்கை பார்த்தீங்கன்னா வந்து அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இது ரொம்ப ஈஸி தான் பசில் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டோஃபர் அந்த புக்கை வந்து நம்ம ஹீரோட்ட தரான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த கிரிப்டோ கோடையும் வந்து ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதை எப்படி டீகோட் பண்ணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம கிறிஸ்டோஃபருக்கும் தெரியும் நம்ம ஹீரோக்கும் தெரியும். ஸோ அதுலேயும் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றாரு. அதனால் நம்ம ஹீரோக்கு இந்த கிரிப்டோ இந்த மாதிரி பசில்ஸ் இதெல்லாம் ரொம்ப நாலேஜ் அதிகமாகிடுது நம்ம ஹீரோக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த கிறிஸ்டோவர் ரொம்ப ஃப்ரெண்டாகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை வந்து நம்ம கிறிஸ்டோவர் விட்டுட்டு போகிறாரு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் இந்த சீன் கட் ஆகுது. மறுபடியும் 1940 காட்டுறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்னும் ஒரு பெரிய மிஷினை ரெடி பண்ணிருக்காங்க. அந்த எனிக்மான்ற மிஷின் இருக்குல்ல, ஸோ அந்த மிஷினில் வரக்கூடிய டீ கோட்ஸ் எல்லாம் டீ கோட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை அவர் செல்ஃபாகவே ரெடி பண்ணிருக்காரு. மற்ற யாருமே வந்து ஹெல்ப் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது எங்கே நீ மட்டும் வந்திருக்க, நம்ம ஹீரோயின் எங்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒர்க்கு, உங்கள் ஹீரோயினோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும், இது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கெலாம் இல்லை, நாங்கள் வந்து லேடிஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் உங்கள் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, என்னை நம்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்டையும் அதேமாதிரி அவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்கிட்டையும் கம்பல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை வந்து ஒரு வழியாக வீட்டிலலாம் பேசி சமாளித்து நம்ம ஹீரோ வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த சீன் கட் ஆகுது. அப்போது நம்ம ஹீரோவை தேடிட்டு இருந்தால ஒரு போலீஸ்கார், அவர் பார்த்திங்கன்னா ஒரு கவரை கொண்டு போயிட்டு அவரோட ஐயர் ஃபீஸ்ட்டில் தராரு. ஸோ அவர்கிட்ட தரும்போது உள்ளே என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நம்ம ஹீரோ டீட்டெயிலை யாரோ கவர்மெண்ட்லேருந்தே அழிச்சிருக்கிறாங்க, ஸோ கவர்மெண்ட்லேருந்தே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ நம்ம ஹீரோ எதுவும் பெருசாக தப்பு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுவும் தகுந்த ஆதாரம் தான் ஹீரோவை அரெஸ்ட் பண்ண முடியும், இப்படி எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் ஹீரோவை அரெஸ்ட் பண்ண முடியாது, முதல்ல ஆதாரத்தை ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் ஆஃபீஸ்னு சொல்கிறாரு. ஸோ மறுபடியும் இப்போ இன்னொரு இடத்த கட்டுறாங்க. அப்போ பார்த்தா ஒரு வண்டி வந்து நிற்கிது, அங்கேருந்து நிறைய லேடிஸ்லாம் வந்து இறங்குறாங்க. அப்போ பார்த்தா அந்த லேடிஸ் ஒருத்தராக நம்ம ஹீரோயினும் வந்து இறங்குறாங்க. அப்படி இறங்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. ஸோ நம்ம ஹீரோ பார்த்து கை கட்டும்போது நம்ம ஹீரோவும் வந்து பார்த்து கை கட்டிட்டு போகிறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் மாதிரி ஒர்க் பண்ண வந்த எல்லாரையுமே ஒரு லேடி வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா போர் நடந்துகிட்டே இருக்குது, அதில் ஏகப்பட்ட பொறிச்சதுங்க உயிர்ச்சதுங்க ஏற்பட்டுருக்கு. நம்ம ஹீரோட டீம்மேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக ஒர்க் பண்ணிருக்காங்க, டீட்டெயில் 12 மணிக்குள்ளே கண்டுபிடிக்கணும், பட் டைம் வந்து முடிஞ்சிருது, 12 மணி மேலே ஆயிடுச்சு. அப்போது ஹீரோவோட டீம்மேட் எல்லாருமே மறுபடியும் அடுத்த நாள் புதுசாக ஆரம்பிக்கணும், மறுபடியும் எல்லா டீட்டெயிலும் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால நம்ம ஹீரோவோட டீம்மேட் பார்த்தோன்னா ஒருத்தர் ரொம்ப செம்மையாக கோவப்படுறாரு. நாம் எல்லாருமே இங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம், அவள் எதோ உயர பிடிச்சு நோண்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே சேர்ந்து கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட டீம்மேட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ண இடத்துக்கு போய் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம் என்ன உயர பிடிச்சி நோண்டான்னு சொல்லிட்டு எதையோ தூக்கி எங்கள் மேலே அடிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் எதுவும் பண்ணாத, இப்படி என் மிஷினை பாலாக்கிறாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சுறாரு. அப்போது ஹீரோ டீம்மேட் எல்லாமே தடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நான் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுக்காக தான், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஹீமேட், நீ பண்ணுறது துளியளவு கூட பிரயோஜனம் இல்லை, நீ ஒர்க் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு தான், நம்ம போரில் தோக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கோபமாக கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து அந்த டீம்மேட்டும் எங்கானனும் போரில் தான் இருக்கான், அதனால் நாம் பண்ணுறது நமக்கு மட்டும் இல்லை நம்ம நாட்டு மக்களுக்கும் சேர்த்து தான், அதனால் எப்படியாவது தயவு செஞ்சு எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இப்படியே ரொம்ப நாள் போகுது, நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு வராரு. அப்படி ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோட டேபிளில் இருக்க எல்லா பொருளையுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் கிளச்சி பார்த்துட்டு இருக்கான்.
அப்படி என்ன எதுக்கு கிளைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம டீட்டெயில் எல்லாத்தையுமே ரகசியமாக நீங்கள் தான் எங்கள் ஜெர்மனியில் இருக்க படைகளுக்கு அனுப்புகிறீங்களோ அப்படின்னு எங்களுக்கு MI6லேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ நாங்கள் உங்களை சந்தேகிக்கிறோம், அதனால தான் உங்கள் டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் விசாரிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்கள் மேலே மிகப்பெரிய வழக்கு போட்டு உங்களை ஜெயிலில் கூட அடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பட் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்காதனால ஹீரோவை அங்கேருந்து வான் பண்ணி விட்டுட்டு அந்த கமாண்டி அஃபீசர் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பாரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, நீ ஹீரோ கிட்ட நீ எதுக்கு உங்கள் டீம்மேட்ஸ் கூட மிங்கிலே ஆக மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோட டீம்மேட்ஸ் எல்லாருமே பற்றி நாங்கள் வராங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீங்கள் வந்து உங்கள் டீம்மேட்ஸ் கூட மிங்கிலாக ஒர்க் பண்ண மட்டும்தான் உங்களால் சீக்கிரமாக அந்த மிஷினை பில்ட் பண்ண முடியும். நீங்கள் தனியாக சோலோவாக அந்த பில்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ நமக்கு போர் நடந்துகிட்டு இருக்கனால இந்த மிஷினை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மிஷின் பில்ட் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆப்பிளை தராரு. ஸோ அப்படி ஆப்பிள் எல்லாருக்கும் தரும்போது, நான் தந்துட்டு போகும்போது நான் அது மாதிரி நான் தனியாக அங்கே ஒர்க் பண்ணிருப்பேன், உங்களுக்கு யாருக்காவது ஒர்க் பண்ணுறது விருப்பம் தான் என் கூட வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோட கேரக்டர் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும், இவருக்கு வந்து எப்படி பேசி அப்ரோச் பண்ணும் அப்படின்றது தெரியாதனால. ஸோ இவரோட அப்ரோச் அப்படி தான் இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அவங்களும் அடுத்த நாள் நம்ம ஹீரோட பிளேஸ்க்கு போயிட்டு எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப நாள் ஆகுது, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட ஒரு பார்க்கில் உட்காந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோட டீம்மேட் ஹியூ அப்படின்றவர் வந்து, இது மாதிரி நீ ஒரு கால்குலேட் பண்ணுற ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதனால் இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணினா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அந்த கால்குலேஷன் முடிக்கும், அவுட்புட்டும் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ டீம்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த மிஷினை பில்ட் பண்ணுறாங்க. ஸோ குயிக்காகவே அந்த மிஷினை பில்ட் பண்ணி ஆன் பண்ணுறாங்க. அப்படி ஆன் பண்ணால் அந்த மிஷின் ஓடுது ஓடிக்கிட்டே இருக்குது. ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த மிஷின் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் அவுட்புட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இதனால் இந்த மிஷின் அப்படியே விட்டுறாங்க. இந்த மிஷினும் ஓடிக்கிட்டே இருக்குது, அவுட்புட்டை எப்போ தான் கொடுக்கும் அப்படின்னு தெரியாமல். அதுக்கப்புறமா ஒரு நாள் வெளியே வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது கமாண்டிங் ஆஃபீஸர் வரதை பார்த்து நம்ம ஹீரோ உள்ளே போயிடுறாரு. ஏன்னா அவங்க வந்து அந்த மிஷின் எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் உள்ளே உடச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கெஞ்சுறாரு, இந்த மிஷினை நிறுத்தாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அந்த மிஷினை நிறுத்திடுறாங்க. நீ பண்ணுறது எல்லாமே குப்பைக்கு சமம், இதெல்லாம் வச்சுட்டு அந்த கோடெல்லாம் டீகோட் பண்ண முடியுது, மனுஷங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட டீம்மேட்ஸ் மற்ற எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோக்கு எல்லாமே அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தவங்க நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கமாண்டிங் ஆஃபீஸர், உங்களுக்கு 6 மாதம் டைம், இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த மிஷினை ரெடி பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் எல்லாரையுமே நான் தூக்கிடுவேன், மறுபடியும் நீங்கள் பழைய மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மறுபடியும் இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் ஐஏஎஸ் ஆஃபீஷியல்கிட்ட இது மாதிரி ஹீரோ வீட்டிலேருந்து ஒரு ஹோமோசெக்ஷுவலை பார்த்தோம். ஸோ அவனை கூப்பிட்டு நான் விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு ஹோமோசெக்ஷுவல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இவன் கூட வந்து நம்ம ஹீரோ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறதா, அவனே வாக்குமூலம் தரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இது அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஷியல்கிட்ட நம்ம போலீஸ்காரரும் இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஹோமோசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வீட்டில் ஒர்க் பண்ணிருக்கும்போது நம்ம ஹீரோயின் வராங்க. எனக்கு இந்த வேலை செட் ஆகிற மாதிரி இல்லை, அதனால் இங்கேருந்து நான் கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கண்டிப்பாக அந்த ஒர்க்கும் எங்கள் கூட இருந்தே ஆகணும், உன்னோட ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு அங்கே இருக்கிற கீழே இருக்கிற ஒயர்லாம் ரெடி பண்ணி அவர் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஹியூ இருக்கார்ல, அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவர் கூட குண்டா ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, அவரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட, என்னால் நம்ம ஹீரோயின் கூட ஒன்றும் நெருக்கமாக இருக்க முடியுமான்னு தெரியல, இது மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தன் கூட அஃபேரில் இருந்தேன், ஒரு அதுவும் ஒரு பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் வந்து எனக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் இருந்தது, ஸோ இந்த விஷயத்த உன் ஒய்ஃப்கிட்ட சொல்லாத, இப்படி சொன்னால் உன் ஒய்ஃபுக்கு பிடிக்காது, இதனால் உங்களுக்குள்ள பிரச்சனை வரும், அதனால் இந்த விஷயத்த மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட அந்த அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் இந்த சீன் கட் ஆகுது. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ ஐ லவ் யூ அப்படின்னு எழுதி ஒரு பேப்பரில் கிரிப்டோ கோடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா இது யார்கிட்ட கொடுக்குறதாக எழுதிட்டுருக்காருனா நம்ம கிறிஸ்டோஃபர்கிட்ட. இவருக்கு சின்ன வயசுலேயே கிறிஸ்டோஃபரை பிடிச்சி போனதுனால அவர் மேலே அஃபேர் ஆகிட்டாரு, அதனால் இவர் ஹோமோசெக்ஷுவல் அப்படின்றது சின்ன வயசுலேயே இவருக்கு தெரிஞ்சது. இப்போது ஸ்கூலில் இருக்க எல்லாருமே லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போது லெட்டரை கொண்டு போய் கிறிஸ்டோஃபர்கிட்ட கொடுக்குறதுக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ணுறாரு. அப்படி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியுமே ஊருக்கு போன கிறிஸ்டோஃபர் மறுபடியும் ஸ்கூலுக்கு திரும்பி வரவே இல்லை. இதனால் நம்ம ஹீரோ அங்கேயே லெட்டரை வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு நம்ம கிறிஸ்டோஃபருக்காக. மறுபடியும் இப்போ நம்ம போலீஸ்காரர் நம்ம ஹீரோ விசாரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த போலீஸ்காரரு, நீங்கள் ரிசர்ச் பண்ண எல்லா பேப்பரையும் படித்தேன், நீங்கள் ரிசர்ச் பண்ணதில் மிஷின்ஸ்னால் மனிதர்கள் பண்ணுற எல்லா வேலையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க,
உண்மையிலேயே மனிதர்கள் மாதிரியே மிஷின்ஸால் யோசிக்க முடியுமா, மனிதர்கள் மாதிரியே பண்ணுற எல்லா விஷயத்தையும் மிஷின்ஸ்னால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ மனிதர்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் பண்ண முடியாத சில விஷயங்களாக கூட மிஷின்ஸ்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கட்டுறையா நம்ம ஹீரோ பார்த்தா அந்த மிஷின் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மிஷின் வந்து 12 மணிக்குள்ளே ஒர்க் பண்ண வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த டீட்டெயில் கிடைக்கும். ஒருவேளை அவங்க 12 மணிக்குள்ளே ஒர்க் பண்ண வைக்க முடியலை அப்படின்னா அந்த டீட்டெயில் அவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே வேஸ்ட்டு, மறுபடியும் அடுத்த நாள் வந்து புதுசாக ஆரம்பிக்கணும். அன்றைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு எந்த ஒரு கோடுமே கிடைக்கல, அதனால் மிஷின்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாருக்கு கிளம்புறாங்க. அப்படி பாருக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோட கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு வந்து, அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ கூட இருக்கார்ல ஹியூ, அவரை பார்த்துட்டு அவர் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கார், அவரோட பேர் என்ன அப்படின்ற சொல்லிவிட்டு நம்ம ஹீரோன்ட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம ஹீரோயின் அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் போய் அவர்கிட்ட பேச மாட்டேன், அவரே வந்து என்கிட்ட பேசுவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹியூ இருக்கார்ல, அவரே போயிட்டு நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாரு, ரொம்பவே கடலை போடுறாரு. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை ஃபிளிப் பண்ண பார்க்குறாரு, அவங்களும் அதுக்கப்புறமா ஒரு வழியாக சமாதானமாகி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹியூ கிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நான் வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. எந்த ஒரு கார் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து ஜெர்மனியில் இருக்கான், ஜெர்மனியில் இருக்கிற ஒரு படை வீரன் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து என்கிட்ட எப்பயுமே வார்த்தை பேசும்போது ஒரு 5 எழுத்து வார்த்தையை முன்னாடி சேர்த்து பேசுவான், அப்படி சேர்த்து பேசுறதுனால தான் அவன் வந்து என்னை லவ் பண்ணுறான் அப்படின்றதே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எதனால் அவன் அந்த 5 வார்த்தையும் முன்னாடி சேர்த்து பேசுகிறான் அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு சிம்பிள் லாஜிக்கு, அதெல்லாம் விடுங்க ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ முடியாது, அந்த டீட்டெயில் நீங்கள் சொல்லியாதான் அவனு சொல்லும்போது, இது மாதிரி ஜென்மனியில் இருக்கவங்க சில முக்கியமான தகவல் பரிமாறும்போது அதை 5 வார்த்தையும் முன்னாடி சேர்த்து பரிமாறுவாங்க, இதனால தான் அவன் என்னை லவ் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து அடிச்சு பிடிச்சிட்டு வர்றாரு. அதை பார்த்து மற்ற இருக்கிற எல்லாருமே ஹீரோ பின்னாடியே ஓடுறாங்க. இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு நம்ம ஹீரோ எங்கே ஓடுறாருன்னா அந்த டீட்டெயிலாம் வரும் தெரியுமா, அந்த இடத்துக்கு ஓடுறாரு. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த டீட்டெயில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே கேட்குறாங்க, நீ எதுக்கு இப்படி வேகமாக ஓடி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போது ஜெர்மனியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ரெகுலராக ரிப்பீட் ஆகிற வேர்த்தையை வந்து முன்னாடி சேர்த்துறாங்க. ஸோ அந்த ரெகுலராக முன்னாடி சேர்த்ததுக்கு பின்னாடி தான் அந்த முக்கியமான வேர்டு வந்து மறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ரெகுலராக என்ன வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஹலோ ஹிட்லர், இன்றைக்கி வானிலை எப்படி இருக்குது அப்படின்ற வேர்டு இருக்குது. ஸோ அந்த வார்த்தையை தான், அந்த வார்த்தையை விட்டுட்டு நம்ம மற்ற வார்த்தையை கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக அந்த கோடை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ மற்ற எல்லாருமே வந்து அங்கேருந்து போகிறாங்க. ஸோ போயிட்டு அந்த மிஷினில் இருக்கிற இன்புட்டை ஹலோ ஹிட்லர் அப்படின்ற எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே இன்புட்டை மாற்றி வைக்கிறாங்க. அப்படி மாற்றி வச்சுட்டு அந்த மிஷினை ரன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி மிஷினை ரன் பண்ணி பார்த்தா அந்த மிஷின் பழைய மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் சுற்றினதுக்கப்புறமா அந்த மிஷின் நிற்கிது. அந்த மிஷின் இன்னவாட்டி அதில் இருக்கிற கோடை எடுத்துகிட்டு போயிட்டு எனிங்மா மிஷினில் போட்டால் தான் அந்த ரகசியமான வார்த்தை என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த மிஷின் இன்னவாட்டி அந்த கோடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவும் மற்ற இருக்கிற எல்லாருமே அந்த எனிங்மா மிஷினில் போகிறாங்க. எனிங்மா மிஷினில் போட்டவாட்டி அவங்களுக்கு அந்த டீ கோட் ஆன்சர் கிடைச்சிருது. ஒரு வழியாக நம்ம ஹீரோ ரொம்ப நாள் கழித்து அந்த ஜெர்மனி படைவீரர்கள் ரகசியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த கோட்ஸ் எல்லாத்தையுமே இவரே டீ கோட் பண்ணிட்டாரு. இப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சதுனால அங்கே இருக்கிற மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம், நாம் இதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்துட்டு மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க கண்டுபிடிச்ச டீட்டெயிலை வச்சு ஜெர்மனியோட போர்க்கப்பல்கள் எப்போ இங்கிலாந்தோட போர்க்கப்பலை தாக்கப்போகுது அப்படின்ற டீட்டெயிலை ஒரு மேப்பில் வச்சு பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த டீட்டெயிலை உடனே இங்கிலாந்துட்ட மேலதிகாரிகளை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் மெம்பர் சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒருவேளை இப்போ நம்ம அதை தெரிஞ்சுட்டு அப்போ நம்ம அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி படைவீரர்கள் அந்த எனிக்மா கூட மாற்றிடுவாங்க, மறுபடியும் அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும், அதனால் நம்ம கூட மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் நம்ம ஹீரோ மேலே நம்ம ஹியூக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே சமாதானம் வாட்டி நம்ம டீமில் இருக்க ஒரு சின்ன பையன் இருப்பல அவன் சொல்கிறான், எங்கள் அண்ணனும் வந்து அங்கே போர் கப்பலில் தான் இருக்கான், இப்போது இந்த தகவலை அவங்க தெரிவித்து நம்ம தடுக்கலை அப்படின்னா எங்கள் அண்ணன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பையன் சொல்லும்போது நம்ம ஹீரோ கண்டிப்பாக முடியாது, ஏன்னா இப்போ நம்ம பண்ணுறது நம்ம நாட்டுக்காக, இதில் நம்ம ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்கிறாரு. இதனால் இந்த தகவலை அவங்க அந்த மேலதிகிட்ட சொல்லாமே விட்டுறாங்க. இந்த தகவலை சொல்லாமட்டதால் அந்த குட்டி பையனோட அண்ணனும் அந்த போர் இதில் இறந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இந்த MI6 ஏஜென்ட் இருக்கார்ல ஹெட்டு, அவர் போய் பார்க்க போகிறாங்க. அவர் போய் பார்த்துட்டு இது மாதிரி நாங்கள் எனிமா கூட பிரேக் பண்ணிட்டோம், இந்த பிரேக் பண்ணதுனால இப்போது நமக்கு அவங்க என்னென்ன டீட்டெயில் அனுப்புகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இந்த டீட்டெயிலை வச்சு நம்ம உடனே இந்த போரை நிறுத்த முடியாது, அப்போது எப்படி தான் நம்ம அந்த போரில் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெட் ஆஃபீஸர் கேட்கும்போது, நம்ம அவங்க வழியிலே தான் போய் அந்த நம்ம ஜெயிக்க முடியும், ஏன்னா இப்போ நம்ம கூட கண்டுபிடிச்சது அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க கூட மாற்றிடுவாங்க, மறுபடியும் நம்ம முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும்,
அதனால் அவங்க ஜெயிக்க வைக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹெட் ஆஃபீஸரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பிளான் படி ஜெர்மனி படை வீரர்களை ஜெயிக்க வைக்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க மற்ற எல்லாருமே சேர்ந்து அந்த கிரிப்டோ கோட்ஸ் எல்லாமே டீகோட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிருக்கும் போது கீழே தெரியாதனமா ஒரு பேப்பர் விழுந்துருது. அப்படி பேப்பரை விழுந்த வாட்டி அங்கே ஒரு பைபிள் இருக்கிறத பார்க்குறாரு. அப்படி பைபிள் இருக்கிறத பார்த்த உடனே அந்த பைபிளில் ஒரு ரகசியமான குறள் எழுதப்பட்டிருக்கு. அதை அவர் ஈஸியாக டீகோட் பண்ணிடுறாரு. என்ன அப்படின்னா இந்த பைபிளோட யாருது அப்படின்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கிறதுல குண்டா ஒருத்தர் இருந்தார் அவரோடது. அப்போது அவர் தான் வந்து ரகசியமான அந்த இருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே ஜெர்மனிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த டீட்டெயில் வந்து உடனே போய் நம்ம ஹெட் ஆஃபீஸர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த டீட்டெயில் சொன்னினா நான் நீ ஒரு ஹோமோசெக்சுவல் அப்படின்றத நான் எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன் உன் ஒய்ஃபுக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மிரட்டுறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அமைதியாயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து கிளம்பி ஹீரோனோட வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோனோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே MI6 ஹெட் இருக்காரு. அவர்கிட்ட ஹீரோயின் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம், அவங்க இவ்வளோ நாளாக ஜெர்மனிக்கு ஆதரவாக ஸ்பையாக ஒர்க் பண்ணிருந்தாங்க, இதனால தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெட் சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ஸ்பை கிடையாது, எனக்கு உண்மையான ஸ்பை யாருன்னு தெரியும், அது பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு தான், நம்ம டீமில் ஒர்க் பண்ண ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா அது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் உன்னோட ஃப்ரெண்டு தான் அந்த ஸ்பை அப்படின்னு, இருந்தாலும் எதுக்கு நாங்கள் விட்டு வச்சுருந்தோன்னா ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் எந்த தகவலையாவது அவன் பரிமாறிட்டானா அது எனிக்மா மிஷனை கோடை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சிடும். இதனால் அவங்களுக்கு கோடை சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்கிறனால தான் அவன் ஸ்பைன்னு தெரிஞ்சுமே அவனை ரகசியமாக கண்காணிச்சுட்டு இருந்தோம், அவன் அனுப்புகிற தகவல் எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றி மாற்றி அனுப்பிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரியுது, இவ்வளோ நாளாக ஸ்பை யார் அப்படின்ற விஷயம் நம்ம ஹெட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் எதாவது தகவலை பரிமாறியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோ மேலே பழி தூக்கி போட்டு அவனை கண்டுக்காத மாதிரியே விட்டுருக்காங்க. அப்புறம் இந்த டீட்டெயிலாம் கேட்ட நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு பசம் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு உண்மையை சொல்ல போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நான் ஒரு ஹோமோசெக்சுவல்னும் உன்னை எனக்கு பிடிச்சிருந்ததாகவும் இந்த இந்த டீமை விட்டு உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டேன், அதனால தான் உன் கூடிய இருக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பரவாயில்ல நீங்கள் ஹோமோசெக்சுவலாக இருந்தாலும் இருங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எவ்வளோ சொல்கிறாரு. பட் ஆனால் ஹீரோ தன்னால் நம்ம ஹீரோயினுக்கு எதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி நம்ம ஹீரோயினை கழட்டி விட பார்க்குறங்க. பட் ஆனால் ஹீரோயின் இதெல்லாத்தையுமே கேட்குற மாதிரி தெரில. ஹீரோ வரைஞ்சிட்டு நான் இங்கே தான் இருப்பேன், இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் சொல்கிறதுனாலலாம் வந்து நான் இந்த வேலையை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே அந்த போலீஸ் கார்ட்ட சொல்கிறாரு. தான் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு ரகசியமான அமைப்பில் ஒர்க் பண்ணதான் எல்லா டீட்டெயிலுமே நம்ம போலீஸ் கார்ட்ட சொல்கிறாரு. பட் ஆனால் இதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லையே நம்ம போலீஸ்கார்ட்ட கேட்கும்போது இது ஒரு ரகசியமான அமைப்பு, இதிலேருந்து ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்லேருந்து அழிச்சிட்டாங்க அப்படின்ற டீட்டெயிலையும் நம்ம போலீஸ்கார்ட்ட நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட போலீஸ்காருக்கு இன்னுமே நம்ம ஹீரோ மேலே டவுட்டாக தான் இருக்குது. எப்படி எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் ஒரு மனுஷனால் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸே இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டே இருக்கு. அந்த இரண்டாம் உலக போரில் எனிக்மா கூட வச்சு நம்ம ஜெர்மனி படை வீரர்கள் இங்கிலாந்து படைகளை தாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே கூடை வச்சு நம்ம ஹீரோட பிளான் படி இங்கிலாந்து படைகள் ஜெர்மனியோட படைகளை சுட்டு வீழ்த்துறாங்க. அந்த போரில் ஒரு வழியாக இங்கிலாந்து வந்து ஜெர்மனி எதிர்த்து அந்த போர்லையும் ஜெயிக்குது. இரண்டாம் உலக போரை முடிவுக்கு வந்ததுனால எனிக்மா ஆப்ரேஷனில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகுறாங்க. அப்போது நம்ம MI6 ஹெட் இருக்கார்ல அவர் வந்து சொல்கிறாரு, இந்த ஆப்ரேஷனே நடக்காத மாதிரி நாங்கள் எல்லா தடையத்தையும் ஏற்படுத்த போகிறோம், இதனால் நீங்கள் எல்லாருமே அவங்க உங்களை வழியில் போயிருங்க, நீங்கள் யார் யாரையும் மறுபடியும் மறுபடியும் மீட் பண்ணிக்காதீங்க, அந்த இப்படி மீட் பண்ணால் உங்களுக்கே கூட பிரச்சனையாக அமையலாம், நீங்கள் எல்லாருமே தனித்தனி வெளியில் போங்க, இந்த ஆப்ரேஷனே நடக்காத மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அந்த ஆப்ரேஷனில் வரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடக்காத மாதிரி தான் இந்த டீட்டெயில் உருவாக்க போகிறோம், இந்த டீட்டெயில் நடந்தது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கு மட்டுமே தெரியும் வேறு எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஜாயின் பண்ணி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த டீட்டெயில் எல்லாமே ஹீரோவும் மற்ற எல்லா டீமர்ஸும் கேட்டு அங்கேருந்து கிளம்பி தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நம்ம போலீஸ்கார்ட்ட நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படி சொல்கிறத அந்த போலீஸ்காரரால் நம்ப முடியல, எப்படி எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு ஆப்ரேஷன் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது போலீஸ்காரரு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாருல, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் நடக்கிறது, போர்லாம் வந்து ஏற்கனவே முன்னாடி நடந்து முடிஞ்சது. இப்படி போலீஸ்காரர் நம்ம ஹீரோ மேலே சந்தேகப்பட்டு எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லாதனால தான் நம்ம போலீஸு ஹீரோவை சந்தேகப்பட்டு உள்ளே பிடிச்சி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த சீன் கட் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சின்ன பையன் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தா அந்த ஸ்கூலில் பிரின்ஸிபல் வந்து மீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம பிரின்ஸிபல் வந்து உட்கார சொல்லி இது மாதிரி கிறிஸ்டோபர் டியூபர்குலோசிஸ் நோயால் அதாவது காச நோயால் இறந்துட்டான், இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்லை தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஏன் உனக்கு தெரியாதா, அவங்ககிட்ட சொல்லலையா, அவனுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம பிரின்ஸிபல் கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாது இதை பற்றி அவன் எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு நம்ம பிரின்ஸிபல் நீ அவனும் க்ளோஸு அப்படின்னு மற்றவங்களாம் சொன்னாங்களே
உனக்கு உண்மையிலேயே அவனை சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது, நானும் அவ்வளோ அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது, இதை பற்றி அவன்கிட்ட எனக்கு சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம பிரின்சிபல்கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் பிரின்சிபலும் சரி இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒட்டி நம்ம ஹீரோ அங்கேருந்து கண் கழுவிட்டே போகிறான். அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோவை இது மாதிரி ஹோமோசெக்ஷுவல் கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு, இதை கண்டுபிடிச்சதா சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ்கார் இருக்கார்ல அவரோட பேர் போட்டிருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு நம்ம ஹீரோனா எந்த ஒரு தப்புமே பண்ணல, எதுக்கு நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதுக்கு காரணம், இப்போ இருக்கிற உலகத்தில் தான் வந்து இந்த எல்ஜிபிடி அதாவது லெஸ்பியன்ஸு ஹோமோசெக்ஷுவல் இதுக்கெல்லாமே அலோடு இருக்குது. அப்போ இருந்த காலகட்டத்தில் இங்கிலாண்டில் இதுக்கெல்லாம் அலோடு இல்லை, இதெல்லாம் இல்லீகல். இப்படி ஆம்பளைக்கு ஆம்பளை அஃபேர் வச்சிருந்தாலோ இல்லை பொம்பளை மேலே பொம்பளை அஃபேர் வச்சிருந்தாலோ அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் கட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தா வீட்டில் இருக்காரு. அப்போ கதை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோயின் வெளியே நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, இது மாதிரி என்னை வந்து நீ சார்ஜி கூப்பிட்டுருந்தா நான் வந்து சார்ஜி சொல்லியிருப்பேனே, நான் அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு அவங்க ரெண்டு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒன்று நான் ஹோமோசெக்ஷுவலுக்கு வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இல்லை ஜெயிலில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நானே மொதல் ஆப்ஷனே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோட கையெல்லாம் நடுங்குது, ஏன்னா அவர் ஹோமோசெக்ஷுவல் வந்து நிறுத்தம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அவருக்கு ரொம்பவும் சிவியராக கை நடுக்கலாம் இருக்குது, அந்த மருந்து இவருக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவர் சொல்கிறாரு. இப்படி சின்ன வயசில் இருந்த கிறிஸ்டோஃபரை என்னால் மறக்க முடியல, அதனால் இப்படியாவது மறக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போது அந்த ஹோமோசெக்ஷுவலுக்கு நான் மருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்கலங்கிட்டே நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோவும் கிறிஸ்டோஃபரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன், இருந்தாலும் நம்ம கிறிஸ்டோஃபர் அவனுக்கு இருந்த அந்த நோயை மறைச்சிட்டு இவ்வளோ நாள் நம்ம ஹீரோட பழங்கிட்டு இருந்திருக்கான். இதனால் நம்ம ஹீரோவுக்கு அவன் மேலே கோபம் இருந்தாலும் கிறிஸ்டோஃபரை நம்ம ஹீரோவால் மறக்கவே முடியல. இதனால தான் நம்ம ஹீரோ அந்த கண்டுபிடிச்ச அந்த மிஷின் கூட கிறிஸ்டோஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தி சேரில் உட்கார வைக்கிறாங்க. இந்த சேரில் உட்காரிக்கும் போது ஹீரோன் கையில் இருக்க ரிங்கை நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு உங்கள் ஹஸ்பண்டை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அவர் வந்து சோல்ஜராக இருக்கார், அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அவரே பசில் சால்வ் பண்ணால் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்த ஒரு பேப்பரில் இருக்க பசில சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோவால் அதை சால்வ் பண்ண முடியல, ஏன்னா நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட் எடுத்தனால அவருக்கு கை ரொம்பவே நடுங்குது. நான் என்னால் இப்போ சால்வ் பண்ண முடியல, நான் அப்புறமா சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நீங்கள் அப்புறமா சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் நம்ம ஹீரோவை பார்த்து நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கிறிஸ்டோஃபரை மறந்து தான் ஆகணும், உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ பாருங்கள் மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலனை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று அவர் கண்டுபிடிச்ச அவரோட கிறிஸ்டோஃபர் மிஷினை பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கதவை மூடுறாரு. 1954 வந்து இந்த விஷயத்தை மொத்தமாக மூடி மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 50 வருடங்களுக்கு கழிச்சு தான் இங்கிலாந்து அரசாங்கம் இப்படி ஒரு எனிக்கும் ஆப்ரேஷன் நடந்ததையே வந்து அவங்க பப்ளிக்காக ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டு 2 முழுக்கப்புறையும் முடிவு கொண்டு வந்த ஹீரோ ஒரு ஹோமோசெக்ஷுவல் அப்படின்றதையும் அப்படி அதை உண்மையாக தெரிஞ்சால் இங்கிலாந்து நாட்டுக்கு மிகப்பெரிய மானக்கேடு அப்படின்றதையும் அவங்க கவர்மெண்ட்டு சொல்லாமே மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்ச வாட்டி நம்ம ஹீரோ பற்றின ஒரு படத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ பற்றின ஒரு ட்ரிபியூட் தான் இந்த படமாக அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படம் முழுக்க முழுக்க உண்மை சம்பவம். ஓகே காய்ஸ், இத்தோடு இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த படம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.